ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்ம வந்து 2023 ராகு கேது பெயர்ச்சி. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், தமிழ் தேதி ஐப்பசி மாதம் 13 ஆங்கில தேதி 30/10/2023 அன்னைக்கு மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனராசிக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னிராசிக்கும் பெயர்ச்சி ஏறார்கள். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து எவ்வளோ நாள் அந்த இடத்துல அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால், 1.5 வருஷ காலம். ஸோ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் 1.5 வருஷ காலம் அந்த இடத்துல தான் அவர்கள் இருப்பார்கள். இப்போ சொல்லக்கூடிய பலன்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், கோச்சார பலன்கள், அதாவது கோள்களின் சாரம், கோள்களின் நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். ஸோ இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20-25% வந்து நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிட்டால் போதும். அப்போ எதுக்காக இவ்வளோ கம்மியாக சொல்லக்கூடிய விஷயங்களை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது துன்பங்களாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எதிர்கொள்கிறதுக்கோ இல்லை அதுலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கோ நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். நன்மைகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும். அந்த ஒரு காரணத்திற்காக இப்போ இந்த பலன்கள் ஒரு 50-60% வரைக்கும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு திசையோ புத்தியோ இல்லை கேது திசையோ புத்தியோ நடக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த பயிற்சி பலன் அப்படிங்கிறது ஒரு 50-60% தாராளமாக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம இப்போது ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறதுக்கு போகலாம். ஸோ துளாராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 12ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸில் போகக்கூடிய ஆட்கள். இப்போ 6ஆம் இடமும் மறைவுஸ்தானம், 12ஆம் இடமும் மறைவுஸ்தானம். மறைவுஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு சரியான ஒரு பல பலன்களை தராத ஒரு இடம், சரிங்களா? ஸோ குறைவான நற்பலன்கள் உள்ள ஒரு இடம். இதை வந்து மனசில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பலன்களை பார்க்குறதுக்கு போவோம். பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பயந்தாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்க போகிறது போகத்தான் போகிறாங்க, நடக்கிற நடக்கத்தான் போகுது. எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கலாம். இந்த 6ஆம் இடம் ராகு என்ன பண்ணும், நான் ஒரு சில நெகட்டிவிட்டியும் சொல்லிடுறேன், ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்கிறேன். ஸோ நெகட்டிவ்ல நான் சொல்லக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்களில் ஜாக்கிரதையாகவும், நேர்மறையாக சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 1.5 வருஷ காலத்தில் நீங்கள் டாப் நாட்ச்க்கு போயிடலாம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமோ தொழிலோ எந்த இடத்துலையும் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு உங்களால் போக முடியும். நல்ல ஒரு பேர் புகழையும் உங்களால் வாங்க முடியும். என்னென்னு பார்ப்போமே. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனுடைய தன்மை என்ன, அந்த 6ஆம் வீட்டினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் எதிரி கடன், இதுதான் முதல் 3 பிரைமரியான விஷயங்கள். இதுதான் நோய் எதிரி கடன். அடுத்தது போட்டி. போட்டினா அந்த போட்டி பொறாமல் போட்டி இல்லை, காம்படிஷன். இந்த ஸ்போர்ட்ஸ்லலாம் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி போட்டி. இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு அந்த ரேங்கிங்க்கு போட்டி விடுவோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி போட்டிகள். ஸோ அந்த போட்டி. அடுத்தது பயணம், இந்த வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி ஊருக்கு போகிறது, ஸோ அந்த மாதிரி பயணங்கள். அடுத்தது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, இவன் தான் இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறான், இவன் தான் அந்த குட்ட குழப்பி அப்படின்னு நம்மளுக்கு நேராகவே தெரியும். ஸோ அவன் தான் நம்மளுடைய டைரக்ட் காம்படிட்டராகவே அவன் இருப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ முதல் நோய் எதிரி கடன், அந்த நோயிலிருந்து அப்படி வருவோமா, உடல் உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தென்பட்டே தீரும். அதாவது அடிவயிறு, இடுப்பு சார்ந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கு துன்பம் அப்படிங்கிறது, ஏதாவது ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கும். நரம்பு சார்ந்த விஷயங்களில் நமக்கு தொந்தரவுன்னு காட்டும். ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு விஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது உங்களுக்கு நம்ம உடல் உபாதை அப்படிங்கிறது என்ன வரும், இந்த விஷ காய்ச்சல். ஸோ அந்த விஷம் சார்ந்தது, காய்ச்சல், சளி, தலைவலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ உணவில் வாயை கட்டினா போதுங்க, சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம கவனம் அப்படிங்கிறது இருந்தால் போதும். இந்த பேக்கரி ஐட்டம், டீ குடிக்கிறது அதிகமாக, காப்பி குடிக்கிறது அதிகமாக, அதிகமாக எண்ணெய் பண்ணதுங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது, சரிங்களா? ஸோ 6ஆம் இடம் ராகு, நான் ஒரு பாசிட்டிவ் சொல்கிறேன். பாம்பு வயிறு என்ன போட்டாலும் அரைக்கும், ஒன்றும் பிரச்சனை ஆகாது, சரிங்களா? ஆனால் அதுக்காகன்னு போட்டு நம்ம அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாம்பு வயிறு தான் 6ஆம் இடம் ராகு, பாம்பு வயிறு தான் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அதை அரைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்காகன்னு ஒரு எல்லைக்கு மீறும் போது கண்டிப்பாக அது உபாதைகளாக கொடுக்கும். அந்த உபாதைகள் உங்களை போட்டு ஒரு வாட்டு வாட்டிட்டு தான் வந்து அமைதியாக இருக்கும். இந்த தலையில் நீர் கோக்கிறது, இந்த மாதிரி தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு தொந்தரவு அப்படிங்கிறது கொடுத்துரும். வேலை செய்யக்கூடிய இடம், நம்ம வந்து ஒரு இல்லை ஒரு தொழில் ஸ்தாபனம், நம்மளே ஒரு முதலாளியாக இருக்கோம், அந்த இடத்துலலாம் நம்ம மேலே ஒரு போட்டி பொறாமையோ, நம்ம மேலே ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த தடவை கண்டிப்பாக அதிகமாகும். நீங்கள் வந்து ஒரு முட்டி மோதி தான் உங்களுடைய நிலைப்பாட்டை நீங்கள் வந்து நிலை நிறுத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. சொந்த பந்தங்களோடவோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ
வீண் வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து இறங்க வேண்டாம். நல்ல ஒரு உறவை மேம்படுத்திங்க. அவன் வந்து எனக்கு போட்டி தான் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஒரு ஹாய் பை ரிலேஷன்ஷிப்பையாவது மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. அவனை முழுசாக எதிரியாக பார்க்காதீங்க. அது தேவையில்லாத தொந்தரவு உங்களுக்கு வந்து சேரும். இந்த சொந்த பந்தங்கள் கூட எல்லாம் வீண் வாக்குவாதம் அது இதிலெல்லாம் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத பிரிவுகள் போய் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த தவறெல்லாம் செஞ்சிடாதீங்க. என்றைக்குமே நம்ம விட வயசு பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறக்காக சுருன்னு ஏதோ ஒன்று பேசிடுவோம். நாளைக்கு அந்த சூழ்நிலை மாறிடலாம். மாறினதற்கு பிறகு அந்த மூஞ்சியை திருப்பி நம்ம கொடுத்து பார்க்க முடியாது, பேச முடியாது. ஸோ ஒருவேளை பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சின்னவங்களை ரொம்ப மட்டம் தட்டி அந்த மாதிரிலாம் அது பண்ணி பேசாதீங்க. ஏன்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் அந்த எதிரி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளில் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருங்க. எடுத்த காரியத்தை வந்து தாமதம் இல்லாமல் முடிங்க, அவ்வளோதான். ஏன்னா அதை தாமதப்படுத்தும் போது அந்த சோம்பேறித்தனம் அதிகமாகிட்டே இருக்கும், அந்த வேலை முடியாமல் எழுபறி ஆகிட்டே இருக்கும். அதை நினச்சி தேவையில்லாத மென்டல் ஸ்ட்ரெஸ் என்னையா அது என்னமென்ட்டு போகவே மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் செஞ்சால் தானே போகும். அப்போது அந்த ஒரு வேலையை வந்து தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக அந்த உடல் சோம்பலோ இல்லை மனச்சோம்பலோ அப்படி பார்க்காம அந்த வேலையை வெடுக்குன்னு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த ஒரு வேலை உங்களை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காது. சின்ன சின்ன காயங்கள் உடல் உபாதைகள் அப்படிங்கிறது வர மாதிரி இருக்காது. வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கூட கவனமாக இருங்க. இந்த மிஷின் சைடு ஏதாவது மிஷினரி ஸோ அந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. கடன் பார்த்தோமா, அவசியமற்ற ஆடம்பர கடன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவிர்த்துருங்க. தீபாவளி வருது, இனி அடுத்து என்ன கிறிஸ்மஸ் வரும், அதுக்கு இப்போ ஆல்ரெடி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையா, அப்புறம் தீபாவளியா, இனி அடுத்தது கிறிஸ்மஸ் வருமா, நடுவில் ஏதாவது விட்டுருந்தேன்னு எனக்கு தெரியல, இஸ்லாமியர் பண்டிகை ஏதாவது ஒன்று வரலாமா இருக்கும், அப்புறம் நியூ இயர் வரும், இப்படியே போய்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு அந்த கிரெடிட் கார்டை போட்டு ஒரு தேய் தேய்ச்சிடாதீங்க. தேவையில்லாத கடன் ஆடம்பர கடன் தயவு செஞ்சு வாங்கிடவே வாங்கிடாதீங்க. இந்த கடன் அவ்வளோ சீக்கிரம் அடையாது, இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். போட்டு உங்களை போட்டு ஒரு வாட்டு வாட்டிடும். அதனால் அவசியம் இல்லாத கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கவே வாங்காதீங்க. என்ன கையில் இருக்கோ அது ஒரு நாலு கொள்ளு பட்டாசு தான் வாங்க முடியுமா, பரவாயில்ல நாலு கொள்ளு பட்டாசு தான் என்னால் வாங்க முடியும், நிம்மதியாக அது வெடியான்னு வாங்கி கொடுத்துருங்க. கடன் வாங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம். ஸோ ஆடம்பர செலவு அப்படிங்கிறது அறவே தவிர்த்துனுங்க. அது வண்டி வாங்கின வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீடு ஏதோ ஒன்று இது பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த இப்போ பண்டிகை செலவுகள் எல்லாமே சரிங்களா, அதில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. அப்படி இல்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வந்துடுச்சு, ரொம்ப நண்பர் சரி பரவாயில்லைங்க, உங்களுக்கு அவ்வளோ நேர்மையான நல்ல ஒரு நண்பன் இருக்கானா சரி, நண்பர்களோ ரொம்ப உற்ற உறவினர்கள் நம்மளுடைய வெல் விஷர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, வாலண்டியராக நீங்கள் ஒரு கடன் வாங்கிங்க, ஒரு ஒரு 5000 10000 ஏன்னா கடன் வாங்குறதுன்னு அமைப்பு வந்துடுச்சு, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சூழ்நிலை வந்துடும். அதனால் ஆல்ரெடி நீங்களே முன்னெச்சரிக்கை ஒரு கடன் வாங்கி வச்சுக்கிங்க, ஒரு 5000 10000 அது உங்களை போட்டு கொள்ளாது. 5000 10000 உங்களை வந்து நான் இது கடனாக வாங்குறேன் திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதம் 2 மாதத்தில் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி மறுபடியும் ஒரு கடன் வாங்கிடுங்க. இப்படி வாலண்டியராக நீங்கள் ஒரு கடனை ஏற்றுக்கிட்டாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிங்க. அனாவசியமான செலவுகளுக்கு கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அப்புறம் கீழே யாராவது கமெண்ட் போடுவீங்க அவசியத்துக்கே கடன் வாங்க வேண்டியதாக இருக்குன்னு. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருக்கிற கடனை அடைக்கிறதுக்குண்டான வழியை மட்டும் பாருங்கள். கொஞ்சம் மெதுவாக தான் போகும், கொஞ்சம் இழுபறியாக தான் போகும். கடன்காரங்கிட்டனால பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஸோ அதனால் அதிக கடன் வாங்கி கடமை அடைக்கிறது அப்படின்னு போக வேண்டாம், கடனை அதிகப்படுத்த வேண்டாம். இவ்வளவு தூரம் சொன்னதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பெருவாரியாக என்னங்க இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த அட்வான்டேஜ்னு ஒன்று சொன்ன அந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்க இருங்க. ஆறாம் இட ராகு எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலையும் அடித்து தூக்கி சாப்பிட்டு போகக்கூடிய ஒரு தெம்பும் திராணி வந்து அந்த ஆறாம் இட ராகுக்கு உண்டு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னுடைய லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்த்த ஒரு விஷயம் சரிங்களா. ஸோ எனக்கு அது இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட நான் ரொம்ப நெருக்கமாக இருந்து அந்த பார்த்துருக்கேன் எனக்கு எல்லாமே. ஸோ அந்த ஆறாம் இடராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒரு இவங்கெல்லாம் ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படின்னே தெரியாது. ஆனால் இந்த ஆறாம் இடராக வரும்பொழுது இந்த ஒரு 1.5 வருஷ காலம் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் காமிச்சிட்டே இருக்கீங்க, இல்லை ஒரு தொழில் வச்சுருக்கீங்க, அந்த தொழிலில் வந்து ஒரு 10 அடுத்த இன்னொரு முதலாளி இருக்கும்போது நான் இருக்கேன், எனக்கு வர இவ்வளோ எனக்கு தெரியும், இந்த இது இருக்குது, எனக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, அதை நீங்கள் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெக்கக்னிஷன் நம்மளுக்கு ஏறிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் ரெக்கக்னிஷன் ஏறுதோ அந்த பணிச்சுமை அப்படிங்கிறதும் கண்டிப்பாக ஏறும், வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக அந்த ஒரு கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம வேலை செய்வோம். ஆனால் அதற்குண்டான அந்த பலாபலன்கள் அனுபவிப்போம் தெரியுங்களா, அது அபரிமிதமாக இருக்கும். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு நன்மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த 1.5 வருஷ காலத்தை அது யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ரெடி ஆகி மேலே வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நேர்முக எதிரி இவன் தான் எனக்கு காம்படிஷன்னு தெரிஞ்சாலுமே அவன் மனசில் நிறைஞ்சு பொறாமை வழிஞ்சாலுமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக மேலே வந்துடுவீங்க.
என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு இறங்கி பார்த்துடக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் ஒரு பலம் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை பகைச்சிக்காதீங்க, அவ்வளோதான். நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எந்த இடத்துக்கு போனால் ரெக்கக்னிஷன் கிடைக்கும், என்ன பண்ணுனா ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஜால்ரா தட்டை சொல்லலை, உழைக்க சொன்னேன், நேர்மையாக உழைச்சா போதும், அவ்வளோதான். நீங்கள் அடுத்தவனை கோல் மூட்டை வேண்டாம், அந்த செஞ்சக் போட்டு இது பண்ண வேண்டாம். நேர்மையாக உங்களுடைய எனக்கு இந்த திறன் இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் வந்து இதை இது பண்ணி காமிக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணி மேலே போகும்பொழுது உங்களுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ரொம்பவே இதில் முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் சொன்ன அந்த எல்லா பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ ஒரு பிரச்சனையை பார்த்து, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்து தான் அதிலிருந்து மேலே வருவோம். பார்த்து அமைங்கிறாதீங்க, உழைச்சி இப்படி மேலே வந்தீங்கன்னா இந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு கோல்டன் பீரியடாக இருக்கும். நெக்ஸ்ட் வரக்கூடிய லைஃப் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பசங்களோ இல்லை பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, காம்படிஷனில் வெற்றி அடைகிறதுக்கு மெடல் பேர் புகழ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கு இது ஒரு அட்டகாசமான ஒரு காலம். ஸோ விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே இருக்கும். ஸோ வேலை அப்படின்னு போகும்பொழுதோ இல்லை சுய வாழ்வு அப்படின்னு வரும்பொழுதோ தேவையில்லாத சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்படுத்திக்காதீங்க. அதுதான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன், சண்டை சச்சரவு அப்படிங்கிறது ஏற்படுத்திக்காதீங்க. அது இழுத்துகிட்டே போயிட்டே இருக்கும், அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். இது எல்லாமே ராகுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இப்போ கேதுக்கு வருவோம், 12 இடம் கேது பகவான். இந்த 12 இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நிம்மதியான படுக்கை சுகம். ஸோ கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய படுக்கை சுகம், நிம்மதியான தூக்கம், அதுக்கப்புறம் மோட்ச பாவம். அதாவது மோட்சம்னா நம்ம செது போய் சாமிகிட்ட போகிறோங்கிறது இல்லை, ஆன்ம பலம் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பயணங்கள், அப்புறம் விரயம், இதெல்லாமே. இப்போ ராகு பகவான் 6 இடத்திற்கும் பயணம் அப்படின்னு பார்த்தோம், அதுவும் எங்கே, வெளிநாடு வெளி ஊர் பயணம். இங்கே கேது பகவானும் 12 இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன, வெளிநாட்டிற்கு போகணும் அப்படின்னு சொல்லி தொழில் நிமித்தமாகவோ எதுக்காகவோ, இல்லை ட்ரேடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான இது, இல்லை நான் வந்து ஒரு டூர் போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உகந்த காலமாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக பணம் செலவாகும், ஏன்னா 12 கேது பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணம் செலவாகும், ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அந்த இடத்துல வேலை செய்யும். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த விரயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ராகுவோட கம்பேர் பண்ணிகிட்டே வருமே, ஆரோக்கிய விரயம், பண விரயம், நிம்மதி விரயம், உறவு விரயம், எதிரியும் விரயமாவான். அப்போது எந்த ஒரு பிரச்சனைகளை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த ஒரு திறனில் ஒரு பொறுமையை யோசித்து ஒரு காயை நகர்த்துனீங்கன்னா போதும், ஈஸியாக அந்த ராகுக்கேது பயிற்சி ஈஸியாக கடந்து போயிடலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிகள்னால, அதாவது நமக்கு நிம்மதி விரயம், பண விரயம் போது கொஞ்சம் மன அழுத்தம் வரத்தான் செய்யும். இந்த மன அழுத்தத்தினால உங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும், தூக்கம் கெடும், தேவையில்லாத யோசனைகள் அப்படிங்கிறது அதிகமாகும். இதனாலேயே உங்களுக்கு உடல்நிலை அப்படிங்கிறது பாதிக்கும், கவனமாக இருங்க. ஏன்னா இந்த பயிற்சி வர்றதுக்கு அட்லீஸ்ட் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலிருந்தே இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் முன்னாடியே. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு உடல் நோய்வுங்கிற வரதுக்கு உண்டான காரணமே உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்குண்டான காரணம் தான். தேவையில்லாமல் பனிச்சுமையினால் நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க, தூங்க முடியலைங்க, என்ன பண்ணுறதுங்க, தூங்கித்தாங்க ஆகணும், என்ன பண்ணுறது, நிம்மதியாக படுத்து தூங்குங்க. ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான், நிம்மதியாக படுத்து தூங்குங்க, கண்டதை போட்டு மண்டையில் போட்டு யோசிச்சுக்காதீங்க, நிம்மதியாக படுத்து தூங்குங்க. இறை வழிபாடு நேரத்தில் சாப்பிட்டு போட்டு படுக்கும் பொழுது சாமியை கும்பிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு நிம்மதியாக படுத்துவங்க, போதும், எல்லாம் சரியாகும். ஸோ இது வந்து மோட்ச வீடு அப்படின்னு பார்த்தோமா, தியானம் செய்வது, தவம் செய்வது, தெய்வ நம்பிக்கையோடு இருந்து தெய்வ வழிபாட்டிற்காக போவது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டர்ன் அவுட், நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மனக்குழப்பம், அலைச்சல் அப்படிங்கிறதுனால தூக்கத்தை வந்து கெடுத்துக்க வேண்டாம். ஸோ நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த அதிகமாக இந்த கம்ப்யூட்டரு, மொபைலு, சோஷியல் மீடியா, தயவு செஞ்சு அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் வெளிவரக்கு பாருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் உங்களை அனாவசியமான சிக்கல்களில் கொண்டு போய் எது சிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது உண்டு. இந்த போதை பழக்கமோ இல்லை ரேஸு, லாட்ரி, அந்த அண்டர் த டேபிள்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் நாட்டம் போகும். ஸோ போகாமல் அதிலிருந்து தப்பிச்சு வெளிவருவது அப்படிங்கிறது சரி, பேசக்கூடிய பேச்சும் எண்ணக்கூடிய எண்ணத்துலையும் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஏன்னா இது இந்த ராகு கேதுங்கிறதே மறைவுஸ்தானம், அது நிழல் கிரகங்கள், அது எல்லாமே. அப்போது இந்த சமுதாயம் வேண்டான்னு ஒதுக்கின விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்குங்க, ஏன்னா இதிலெல்லாம் சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் அதிலிருந்து வெளியே வர முடியாது, அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. உடல் உறவில் நாட்டம் அப்படிங்கிறது குறையும். ஸோ கணவனுக்கு மனைவியோ, மனைவி கணவன், உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாருக்கு துலா ராசி இருக்கோ, ஸோ கொஞ்சம் கவனமாக அடுத்தால் பார்த்துக்குங்க. ஸோ என்ன இப்படி அப்படின்னு கேள்வி கேட்க வேணாம், கொஞ்சம் அந்த ஒரு டெம்பரரி பீரியட் அப்படி தான் இருக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும், அதை நல்லா புரிஞ்சுக்கங்க, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். இது பொது பலன். அடுத்தது தாயாரனுடைய உடல்நிலை, அதில் வந்து கவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக
தேவை, அவர்களுடைய அவங்க மேலே கொஞ்சம் அட்டென்ஷன் அதிகமாக வைங்கன்னு பாருங்களேன். அடுத்தது வாழ்வினுடைய உங்களுடைய நிம்மதி, சுகம், நிம்மதியான வாழ்க்கைக்காக எண்ணி தேவையில்லாத ஏற்கனவே பார்த்த மாதிரி கடன் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்காக கடன் செலவுகள் அதிகமாக வாங்கிட வேண்டாம், ஆடம்பர செலவுகள் தவிர்த்துக்குவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் அப்படிங்கிறது அவசியம், படிப்பில் நாட்டம் குறையும். ஸோ மாணவர்கள் படிப்பில் கவனம் அவசியம், வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்பொழுது கவனமாக போங்க. அப்படியே ரெண்டு வீலில் போகிறதுக்கு பதிலாக ஒருத்த வீலில் இதுலேயும் பாதியில் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆகாது. ஸோ அதிலெல்லாம் கவனமாக போகணும், பெரியவங்களுக்கு ஆனாலும் சரி. அடுத்தது தேவையற்ற வம்பு வழக்கு, ஸோ அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஏதாவது சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை அப்படின்னு எல்லாம் இருந்தால் சொந்தக்காரங்க கூட அப்படி இப்படின்னு எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் நம்ம வந்து போயிட வேண்டாம். வம்பு வழக்கு இல்லைனாலும் புதுசாக ஏற்படக்கூடிய அந்த சூழல் வருதுன்னு தெரிஞ்சுன்னா பசாமல் அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுங்க, பார்த்துக்கலாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் இது பேசி என்னங்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தாஜா பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து பண்ணிடுங்க. ஏதோ ஒரு வம்பு வழக்கு சண்டைக்கு போயிட்டீங்கன்னா அது அப்படியே இழுத்துடும். தேவையில்லாத அந்த கையெழுத்து போகிறது, யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போகிறது, ஃப்ரெண்டு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து கூப்பிடுவாங்க, நீங்கள் சிக்கிக்குவீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. ஸோ அதிலெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். என்ன தான் இந்த படம் நாடகம் அதிலெல்லாம் காமிச்சு நம்மளுக்கு சொந்த பந்தம் அப்படிங்கிறது வந்து எதிரி மாதிரியே காமிச்சாலும், நிஜத்துலேயே பார்த்தோம்னா நம்ம உருப்பிடும் போது அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாலுமே நம்ம உருப்படுறதை பார்த்து நமக்கு உதவி அப்படின்னு கூப்பிடும்போது உண்மையாலுமே முதல்ல அவங்க தான் வந்து நிற்பாங்க. வந்து நின்றுட்டு நாளைக்கு எல்லாத்தையும் சொன்னதை செஞ்சது சொல்லியும் காமிப்பாங்க, தப்பில்லை, அவங்க அதை தான் செஞ்சாங்க, அதனால சொல்கிறது தப்பில்லை, அப்படி ஏற்றுக்கலாம். ஏன்னா உதவின்னு கூப்பிட்டோன்னு வந்தாங்களே. ஸோ அப்படிப்பட்ட சொந்தங்களை என்றைக்குமே ஒரு ஒரு உதாசீனப்படுத்தியோ ஒரு மனசங்கடங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம், வம்பு வழக்கை வளர்த்திக்க வேண்டாம். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், நிறைய நன்மைகளும் உண்டு, அதற்கு ஒப்பா தீமைகளும் அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ தீமைன்னு பார்க்காம நன்மைகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய அந்த எதிர்மறையான விஷயங்களை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். இந்த எழுதில் வந்து அதை சந்திச்சுட்டு மேலே வந்துடலாம், இவ்வளோதான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கவனம் கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் துளராசிக்காரர்களுக்கு ஏறத்தாழ ஒரு பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பலாபலன்கள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு பார்த்துங்களேன். ஸோ இதுதான் துளராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள். திங்கக்கிழமை நம்ம வந்து விருச்சிக ராசிக்கு உண்டான இது ராகு கேது பெயர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ திங்கள் சந்திப்போம், இது ராசி பலனில் நாளைக்கு ஒன்றையில் பார்ப்போம். ஸோ அது வரையும் தொடர்ந்து நிதன்கள் நான் உங்களுக்கு தந்தப்பா நன்றி.